கலைத்துறை பசுமை கொடியில் மற்றும் ஒருங்கிணைந்த பாணையின் மூலம் விவசாயம் கலந்துரையாடல் ஒரு முன்னோட்டம். அனைத்து விவசாய பெருமக்களுக்கு அன்பான வணக்கம். உலகுக்கு உணவளிக்கும் உன்னதமான தொழிலை செய்பவர் நீங்கள். 2021-22 ஆண்டுக்கு வேளாண்மைக்கு என முதன் முதலாக தனி பட்ஜெட் தமிழ்நாடு அரசால் அளிக்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆணையின்படி தமிழக வேளாண்மை அமைச்சரின் வழிகாட்டுதலின்படி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை வளமாக்கும் நோக்கோடு சாகுபடி பரப்பை இரு மடங்காகவும் விவசாயிகளின் வருமானத்தை மும்மடங்காகவும் உயர்த்த வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு விவசாயிகளுக்கு இந்த பட்ஜெட்டில் பல சலுகைகளை அறிவித்துள்ளது. நமது மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மேற்கண்ட திட்டங்கள் அனைத்தும் விவசாயிகளுக்கும் கிடைத்திடும் வகையில் திட்டங்களுக்கு அறிவுரை வழங்கி திட்ட செயலாக்கம் செம்மையாக நடைபெற்று வருகிறது. தோட்டக்கலை துறையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. குறைந்த அளவு நீரை பயன்படுத்தி அதிக அளவு மகசூல் பெற சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் போன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக ப்ரொடக்டட் கல்டிவேஷன் பாதுகாக்கப்பட்ட பசுமை குடில் சாகுபடி பயிர்களுக்கு தேவையான தட்பவெட்ப நிலையை சுற்றுச்சூழலை உருவாக்கி குறைந்த பரப்பில் நிறைந்த வருமானம் பெறும் அளவில் வணிக ரீதியாக பயன்படுத்தப்படும் தோட்டக்கலை பயிர்களை பாதுகாக்கப்பட்ட பசுமை குடில் பயிர் செய்வதால் நல்ல மகசூல் கிடைப்பதோடு வருமானமும் கிடைக்கிறது. நமது அரியலூர் மாவட்டத்தை சார்ந்த செந்துறை வட்டம் சிறுகளத்தூர் கிராமத்தை சார்ந்த விவசாயி திரு வேல்முருகன் அவர்களுக்கு தோட்டக்கலைத்துறை மூலம் வழங்கப்பட்ட 4000 சதுர மீட்டர் பரப்பளவில் குடை மிளகாய் மற்றும் வெள்ளரிக்காய் சாகுபடி செய்து வருகிறார். மேலும் இந்த முறையை பயன்படுத்தி சாகுபடி செய்வதால் பயிரின் வளர்ச்சி, விளைபொருட்களின் தரம், நிறம், கிடைக்கும் மகசூல் மற்றும் சந்தைப்படுத்துதல் போன்றவற்றை அறிந்து அதற்கு ஏற்ற பயிர்களை சாகுபடி செய்வதால் நல்ல விலை கிடைக்கிறது என விவசாயி மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் செந்துறை வட்டம் சிறுகளத்தூர் கிராமம். என் பேர் வேல்முருகன். நான் வந்து பாலிகவுஸ் அமைச்சிருக்கோம். பாலிகவுஸ் அமைக்கிறது வந்து தோட்டக்கலை மூலமாக வந்து சப்சிடி அமௌண்ட்டு எனக்கு வந்து கிடச்சிது. அதில் மொத்த செலவு வந்து கிட்டத்தட்ட எனக்கு 47,00,000 ரூபா செலவாச்சு. அதில் சப்சிடி அமௌண்ட்டு 1,688,000 ரூபா தோட்டக்கலை மூலமாக எனக்கு கிடைக்க செந்துற தோட்டக்கலையை மூலமாக எனக்கு கிடைச்சிது. அதில் வந்து இப்போ தற்சமயம் கேப்சிகம் குடமிளகாயும் குக்கமர் வெள்ளரியும் அதை செஞ்சுருக்கோம். வெள்ளரி ஒரு 40 சென்ட், கேப்சிகம் ஒரு 60 சென்ட் பண்ணியிருக்கோம். செடி வந்து ஒரு செடிக்கும் அடுத்த செடிக்கும் இடைவெளி வந்து 1.5 அடி. இந்த 1.5 அடி 1.5 அடி கேப்பில் வைக்கும்போது ஒரு ஏக்கரில் குறைந்தபட்சம் 8,000 செடி இல்லைனா 10,000 செடி அளவுக்கு நமக்கு தேவைப்படும். அந்த செடிகளை வந்து கிட்டத்தட்ட 2 மாதம் முடிஞ்சதுனாவே காய்ப்புக்கு வந்துடும். காய்ப்பு வந்து அறுவடைக்கு வந்துடும். 60வது நாள்லேருந்து அறுவடைக்கு வர ஆரம்பிச்சிடும். அதுலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா காய் வந்து ஒரு கிலோ வந்து 20 ரூபாயும் விற்கும், 60 ரூபாயும் விற்கும். இது வந்து பச்சை காய் நான் சொல்கிறேன். இதுவே வந்து கலர் கேப்சியம் இருக்குது, அதாவது எல்லோ ரெட்டு இந்த மாதிரி இருக்கும். அது வந்து ரேட்டு இன்றைய சூழ்நிலைக்கு 100 ரூபா 110 ரூபா இன்றைக்கி மார்க்கெட்டில் போயிட்டுருக்குது. இப்போ வந்து க்ரீன் வந்து 60 ரூபா போயிட்டுருக்குது. அப்படி இருக்கும்போது ஓரளவுக்கு நமக்கு ஒரு தடவை ஏல்டு எடுக்கும்பொழுது குறைந்தபட்சம் ஒரு வாரத்துக்கு குறைந்தபட்சம் 3 டன் காய் எடுக்கலாம். ஒரு ஏக்கரில் பர் ஏக்கர் வந்து 3 டன் காய் எடுக்கலாம். அதே மாதிரி வெள்ளரியும் அதே மாதிரி தான். வெள்ளரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து மொத்தத்துக்கு வந்து 40வது நாளே காய் எடுக்கிற மாதிரி வந்துடும். 40-45வது நாள் அது 40 நாள்லேருந்து எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு 3 மாதம் மட்டும்தான் அது வரும் காய். இது கேப்சியத்தை பொறுத்தளவு 10 மாதம், வெள்ளரியை பொறுத்தளவு 3 மாதம் தான் காய் வரும். அதன் பிறகு வந்து நம்ம எடுத்துகிட்டு அடுத்தது மாற்று பயிர் வேணால் செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். வெள்ளரியை பொறுத்தளவு இன்றைய சூழ்நிலைக்கு 20-25-30 இந்த ரேஞ்சுக்கு கிலோ போயிட்டுருக்குது. இதில் வந்து மார்க்கெட்டிங் தான் கொஞ்சம் பிரச்சனை. நம்ம ஏரியாவில் வந்து அரியலூர் மாவட்டத்தில் மார்க்கெட்டிங் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. மற்ற இப்போ இதுக்கு பெங்களூர் அனுப்பிச்சிட்ருக்கோம், ஒட்டன் சத்திரம் அனுப்பிச்சிட்ருக்கோம். அடுத்தது வந்து கும்பகோணம் இப்போ மற்ற அந்த காய்கறிகள் வந்து கத்திரி வெண்டை புடலை பீர்க்காய் இது அனுப்பும்போது அது கூட சேர்த்து அதில் ஒரு கொஞ்சம் போட்டு அனுப்பிச்சிட்ருக்கோம். மீதி வந்து ஃபஸ்ட்டு ஏ கிரேடு பொறுத்தளவு நாங்கள் வந்து பெங்களூர் அனுப்பிச்சிட்ருக்கோம். பெங்களூரில் வந்து இன்றைக்கி 40 ரூபாய்க்கு குறையாமல் ஏ கிரேடு போயிட்டுருக்குது. ஒட்டன் சத்திரம் மார்க்கெட் வந்து 30-35 ரூபா போகுது. கும்பகோணம் மார்க்கெட்டு ஒரு 20 ரூபா ரேஞ்சு போயிட்டுருக்குது. அதனால் வேண்டி எங்களுக்கு வந்து இப்போ தற்சமே எங்களுக்கு மார்க்கெட்டிங் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. ஓரளவுக்கு அதில் நல்ல லாபகரமாகவும் நமக்கு இருக்குது. இப்போ தோட்டக்கலைக்கு வந்து மிகவும் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து அவங்க வந்து நிறைய ஊக்குவிச்சிருக்காங்க. அதே போல் வந்து இப்போ கலெக்டர் வந்தாங்க, வந்து இப்போ பார்த்துட்டு மாவட்ட ஆட்சியர் வந்தாங்க, வந்து ஒரு போன வாரம் தான் வந்தாங்க, வந்து பார்த்தாங்க. வந்து பார்த்துட்டு ஃபீல்டு ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க நிறைய எனக்கு இன்னும் வந்து ஊக்குவிச்சாங்க. ரொம்ப அதை செய்யலாம் இதை செய்யலாம்னு சொல்லிட்டு அதுக்காக வேண்டி மாவட்ட ஆட்சியர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு. கல்பந்தல் போட்டிருக்கோம். கல்பந்தலில் வந்து பீர்க்க போட்டிருக்கோம், பாகல் இருக்குது,
குடலை இருக்குது மூணுமே போட்டுக்கோம் அதுவும் வந்து தோட்டக்கலையில் வந்து மானியம் வழங்கினாங்க எனக்கு அதுலேருந்து அப்போ 1 லட்ச ரூபா கிட்டத்தட்ட ஒரு ஏக்கரில் மானியம் வழங்கினாங்க அதில் கல்பந்தலில் கல்பில் மற்ற கம்பியெல்லாம் போட்டு நல்லா முறையாக நாங்கள் செஞ்சு வச்சுருக்கோம் அதில் இப்போ கிட்டத்தட்ட எனக்கு 2-3 ஆண்டுகளாகவே அதில் நல்ல லாபம் கிடச்சிக்கிட்டு இருக்குது அடுத்தது கத்திரி நாங்கள் வச்சுருக்கோம் கத்திரி கூட வந்து இப்போ போன வாரம் கூட எங்களுக்கு அண்ணா கத்திரி வந்து கன்று செடி கொடுத்தாங்க அதில் கிட்டத்தட்ட நான் ஒரு 3000 செடி எனக்கு கொண்டு வந்து இறக்குனாங்க அதுலேயும் இருக்குது மற்ற பெரிய செடியாகவும் இருக்குது காய் தினம் வந்து போயிட்டுருக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காய் எடுத்துகிட்டு இருக்கோம் காய் போயிட்டுருக்கு அடுத்தபடியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கொய்யா வச்சுருக்கோம் கொய்யா வந்து ஒரு 2 ஏக்கர் கொய்யா வச்சுருக்கோம் அதில் வந்து அலகாபாத் சஃபேதா தைவான் பிங்க்கு லலித்து அந்த மாதிரி வந்து ஒரு 3 வெரைட்டிஸாக வச்சுருக்கோம் ஓரளவுக்கு இப்போ தான் கவாத்து பண்ணி காய்ப்புக்கு வர்றது ரேஞ்சில் இருக்குது அடுத்தது எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 ஏக்கர் வந்து நாங்கள் அத்திப்பழம் போட்டிருக்கோம் அதாவது பூனே ரெட்டு இந்த ரகம் அதில் வந்து நல்ல ஓரளவுக்கு அத்தியை பொறுத்தளவு நோய்ங்கிறது வரல அடுத்தது ஒரு இலைக்கு ஒரு காய் வந்துட்டுருக்கு இன்றைய சூழ்நிலைக்கு வந்து 1 கிலோ வந்து 80 ரூபா ரேஞ்சுக்கு வந்து எடுத்துக்கிறாங்க ஜெயங்கோட்டத்துலேருந்து கடையில் இப்போ தற்சமயம் வந்து எனக்கு முதல்ல 5 கிலோ ஆரம்பிச்சிது இன்றைக்கு நேரத்துலேருந்து நேற்று 20 கிலோ வந்திருக்கு இது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுப்போம் அந்த ரேஞ்சுக்கு இப்போ வந்து இப்போ தான் ரைஸ் ஆகிட்டுருக்கு இன்னும் ஒரு 6 மாத காலத்தில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு தினம் 30 கிலோ ரேஞ்சுக்கு எனக்கு காய் வர மாதிரி இருக்கும் அது அத்தியை பொறுத்தளவு அத்தியை பொறுத்தளவு ரொம்ப பிரச்சனை இல்லாத ஒரு அதாவது எப்படின்னா மற்ற நோய்களே இல்லை இப்போ கொய்யா எடுத்துட்டிங்கன்னா கூட அதில் வந்து சப்ளாத்தி பூச்சி அந்த மாவு பூச்சி அது வரும்னு சொல்லலாம் இதை பொறுத்தளவு இது வரைக்கும் நான் எதுவும் மருந்தடிக்கவும் இல்லை ஒன்றுமே செய்யலை ஓரளவுக்கு நல்ல லாபகரமாக தெரிகிறது மற்றபடி வந்து நான் வந்து ஒருங்கிணைந்த பண்ணையும் வச்சுருக்கோம் ஒருங்கிணைந்த பண்ணையம்னா மாடு கோழி கோழியை பொறுத்தளவு பிராய்லர் தான் வச்சுருக்கோம் பிராய்லரில் வந்து நல்ல ஓரளவுக்கு எங்களுக்கு வந்து எப்படின்னா சுகுணா கம்பெனியில் தான் நாங்கள் வந்து இறக்கிருக்கோம் சுகுணாவை பொறுத்தளவு ஃபீடு கொடுத்துருவாங்க சிக்கு அதாவது கொஞ்சி கொடுத்துருவாங்க மெடிசன் அவங்க என்ன தேவையோ மெடிசன் கொடுத்துருவாங்க நாங்கள் வந்து வளர்த்து கொடுக்குறது தான் எங்களுக்கு வந்து குறைந்தபட்ச ரேட் 6 ரூபா அதிலேருந்து 15 ரூபா வரைக்கும் கிடைக்கும் அதில் நல்ல முறையில் வளர்த்து கொடுத்தோன்னா குறைந்தபட்சம் எனக்கு வந்து 9 to 10 ரூபா எனக்கு கிலோவுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு தடவை நான் வந்து போட்டு இது பண்ண போனோன்னா குறைந்தபட்சம் 15000 கிலோ எடுப்போம் 15000 கிலோ குறைந்தபட்சம் எடுப்போம் எனக்கு வந்து 9 ரூபாயிலேருந்து 10 ரூபா வரைக்கும் எனக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கும் மொத்தம் வந்து எனக்கு 4 பண்ணை வச்சுருக்கோம் 4 பண்ணையிலையும் கிட்டத்தட்ட எனக்கு 8000 கோழி இருக்குது 8000 கோழின்னு எடுத்துட்டிங்கன்னா 8×16 ஒரு எடுத்துட்டிங்கன்னா கூட ஒரு 16000 கிலோ எனக்கு வெயிட்டேஜ் வரும் அதில் வந்து எடுத்துட்டிங்கன்னா 9 ரூபாய்க்கு குறையாமல் எனக்கு 1 கிலோவுக்கு 9 ரூபா அப்போ சாதாரணமாக எடுத்திங்கன்னா 2 மாதத்துக்கு அதாவது 40 நாளைக்குள்ளேயே பிடிச்சிருவாங்க முதல்ல கோழி வந்து இன்றைக்கி இறங்குச்சுன்னா இன்றையிலேருந்து குறைந்தபட்சம் 40 to 45 நாள் கோழி பிடிச்சிருவாங்க அதிலேருந்து ஒரு 15 நாள் கேப்பு கேப் முடிஞ்சவொடனே அடுத்தபடியாக வந்து திரும்ப நம்ம பண்ணையை க்ளீன் பண்ணி வச்சோம்னா அடுத்தபடியாக விட ஆரம்பிச்சிருவாங்க நம்ம அமௌண்ட்டை பொறுத்தளவு அக்கௌண்ட்டில் நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓரளவுக்கு நல்லா லாபகரமாக இருக்குது அரசு வந்து இப்போ கோழி பண்ணைக்கும் வந்து எனக்கு வந்து அப்போ வந்து மானியம் எனக்கு கிடச்சிது அதாவது 50% மானியம் கிடச்சிது மாநில கவர்மெண்ட் சப்சிடி ஒரு 25% மத்திய அதை நபார்டுலேருந்து எனக்கு ஒரு 25% 50% வந்து கிடச்சிது அப்போது ஒரு 9.5 லட்ச ரூபா லோன் போட்டிருந்தோம் எனக்கு ஒரு 4.5 லட்ச ரூபா மானியம் கிடச்சிது அதில் அரசுக்கு வந்து நான் ரொம்பவும் நன்றி கடன்பட்டுருக்கேன் எனக்கு ஓரளவுக்கு தோட்டக்கலையும் சரி கால்நடை துறையும் சரி எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப சிறப்பாக நல்லா லாபகரமாகவும் அமையுது இந்நிலையில் தோட்டக்கலையில் புதிய தொழில்நுட்பங்களை கடைபிடிப்பதோடு கூட்டு பண்ணை அமைப்பதால் பல நன்மைகள் கிடைக்கிறது நமது நிலத்திற்கு தேவையான இயற்கை உரங்கள் கிடைக்கிறது கால்நடைகளை வளர்ப்பதால் அன்றாட செலவினங்களுக்கு பால் போன்ற பொருட்களையும் காய்கறி கீரை போன்ற பொருட்களையும் விற்பனை செய்து பயனடையலாம் இயற்கையான உரங்களை பயன்படுத்துவதால் மண்ணின் வளம் பாதுகாக்கப்படுகிறது உரச் செலவும் கணிசமாக குறைகிறது பூச்சி மற்றும் நோய் தாக்குதலை கட்டுப்படுத்த இயற்கையான உயிர் உரங்களையும் பூஞ்சாணக்கொல்லிகளையும் பயன்படுத்துவதால் சாகுபடி செலவு குறைகிறது என்று செந்துறை தோட்டக்கலை உதவி இயக்குநர் திரு பெரியசாமி கூறினார் வணக்கம் சார் என்னுடைய பெயர் பெரியசாமி நான் தோட்டக்கலை உதவி இயக்குனர் செந்துறை வட்டாரத்தில் வந்து பணியாற்றிக்கிட்டு இருக்கேன் இப்போ தற்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய விஷயங்கள நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வந்து சிறுகளத்தில் சேர்ந்த வேல்முருகன் அவர்களுக்கு வந்து நமது தோட்டக்கலை துறை சார்பாக வந்து பாலி கிரீன் ஹவுஸ் பசுமை குடியில் அமைப்பதற்காக வந்து அவர் வந்து 4000 ஸ்கொயர் மீட்டர் அளவில் வந்து இப்போது வந்து போட்டிருக்காரு அதுக்கு வந்து நாங்கள் வந்து தோட்டக்கலைத்துறை மூலமாக வந்து 16,88,000 ரூபா வந்து சப்சிடி வந்து கொடுத்துருக்கோம் அதை வந்து அந்த சப்சிடியை வந்து முறையாக பயன்படுத்தி இப்போது வந்து கேப்சிகம் குடைமிளகாயும் வெள்ளரியும் வந்து பயிர் சாகுபடி செய்து நிறைய லாபம் ஈட்டியிருக்காரு அந்த விஷயத்தை வந்து நீங்கள் முதல்ல பார்த்துருப்பீங்க அந்த விஷயங்கள் மூலமாக ஸோ அதே போல் ஒவ்வொரு விவசாயிகளும் நல்ல அதாவது வந்து
தொலைநோக்கு பார்வையோடு வந்து இவர் வந்து எல்லா விஷயத்துலேயும் வந்து ஒரு முன்னோடி விவசாயியாக வந்து இருந்துகிட்டு இருக்கிறாரு. ஸோ இதே போல் வந்து ஒவ்வொரு விவசாயி நம்ம அரியலூர் மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு விவசாயியும் வந்து இந்த தொழில்நுட்பத்தை வந்து கடைபிடித்து மென்மேலும் வந்து உங்களுக்கு தேவையான இதே போல் பாலியிருனோ ஸ்ரீஷாட் நெட்டு இது போல் வந்து தொழில்நுட்பங்கள் அடங்கிய வந்து சில உத்திகளை வந்து கையாண்டு நீங்களும் வந்து இந்த இதில் வந்து சப்சிடியில் இணைந்து நீங்களும் வந்து நிறைய பயன்பெறும் இந்த தருணத்தில் வந்து கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் புதிய தொழில்நுட்பமான தண்ணீர் பாசனம் அமைத்து சாகுபடி செய்வதால் பல நன்மைகள் கிடைப்பதோடு பணியாட்களின் தேவை குறைகிறது. மல்ச்சிங் நிலப்போர்வை பயன்படுத்துவதால் களைகளை கட்டுப்படுத்துவதோடு நிலப்பரப்பு ஈரத்தன்மையுடன் இருப்பதால் பல நுண்ணுயிரிகள் பல்கி பெருகுவதற்கு வாய்ப்பாக அமைகிறது. விளை பொருட்களின் தரமும் நிறமும் பொலிவும் சந்தையில் நல்ல விலை கிடைப்பதற்கு வாய்ப்பாக உள்ளது. இந்த தருணத்தில் வந்து நமக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து இந்த செஷனை வந்து மிக அருமையான வகையில் வந்து திரு வேல்முருகன் அவர்கள் வந்து என்னென்ன தொழில்நுட்பங்கள் வந்து கையாண்டிருக்காரு அப்படிங்கிறத பற்றி மிக தெளிவாக வந்து எல்லோருக்கும் புரியும்படியாக வந்து அவருடைய விஷயங்களை வந்து நமக்கெல்லாம் எடுத்துரைத்தாரு. அந்த விஷயத்திற்காக வந்து நமது மாவட்ட ஆட்சித்தலைவரின் சார்பாகவும் வந்து தோட்டக்கலை துணை இயக்குனர் அரியலூர் அவர்களின் சார்பாகவும் தோட்டக்கலை உதவி இயக்குனர் செந்துறை வட்டாரத்தின் சார்பாக வந்து ஐயா அவர்களுக்கு வந்து எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.